ఓం శ్రీం తత్పురుషాయ విద్మగే భగ్గరదుండాయ ధీమహి తన్నో తంది ప్రచోదయాత్. ఓ ఓం ఆదిత్యయశ సోమాయ మంగళాయ బుధాయశ గురు చుక్కర సనియప్యజ రాఘవ గేదవ నమక. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிகாரி வருடம் புரட்டாசி மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தசி. அதிகாலை 3:07 பின்பு அமாவாசை. நட்சத்திரம் பூரம். அதிகாலை 1:02 பின்பு உத்திரம். இரவு 11:24 பின்பு அஸ்த நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராசம நட்சத்திரங்கள் சதயம் போரட்டாதி. அமாவாசை நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கை விரும்பக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் விலகும். எதிர்ப்புகள் மூலமாக ஒரு சில பேருக்கு சில சிறப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் நோய் தொல்லையில் உள்ளவர்கள் ஓரளவு நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த காலங்களில் பொறுப்பில்லாமல் இருந்த ஒரு சில பேருக்கு இன்றைய நாளில் பொறுப்பும் சிறப்பும் மதிப்பும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தானாக உயரும் வயதை தடுக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடும்பாடு அம்மன். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என். ருசிகரமான பேச்சால் ரசிகர்களை உருவாக்கக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றியை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் 4 கிரகங்கள் இருக்கிறதுனால நாலா திசைகளிலும் வருமானங்கள் அதிகரிக்கும். நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகளும் புதிய புதிய பயணங்களும் கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய அமைப்பும் சிறப்பாக அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால தன்னை மாற்ற தகுதியுள்ளவரால்தான் உலகை மாற்ற முடியும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையப்பர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஐ. விலகிச் சென்றவர்களையும் விரும்பி அரவணைக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஊக்கத்தோடு செயல்பட்டு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாள் பாயும் நோயுமாக உள்ளவர்கள் இன்றைய நாளில் அந்த நோய் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய, அதாவது கடந்த காலங்களில் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் விருந்து சாப்பிடக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். உறவு வகையில் வரவுகள் அதிகரிக்கும். உற்சாகமும் ஓரளவு மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால வகுக்கப்பட்ட மனித வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலபைரவ கருப்பராயர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஐ. கலங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய வாய்ப்புகளால் பெரிய சிறப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி கேந்திரஸ்தானமும் திரிகோரஸ்தானமும் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும்.
பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக புதிய யோசனையை வெளிப்படுத்தி பெரிய பெரிய லாபங்களையும் பெரிய பெரிய வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும். உள்ளூர் மற்றும் உள்நாடு தொழில்துறையில் உள்ளவர்கள் வெளிநாட்டு ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை பெற முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குணம் மட்டுமே உள்ளவரிடம் நண்பனும் பகைவராவார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காடையூர் கன்னியம்மன். அதிஷ்டையன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் OW. நடிப்பு துறை முதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமைக்கு மேலான குதூகலும் மிகுதியாகும். மகிழ்வான நிகழ்வுகளில் குடும்பத்தோடு சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் எதிர்கால திட்டங்களை ஒற்றுமையோடு தீட்டக்கூடிய அம்சங்களும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் உள்ளவரிடம் பகைவரும் நண்பராவார் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படியூர் பச்சவாளையம்மன். அதிஷ்டையன் ஐந்து, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DH. புத்தக உரையில் புதுமையை விரும்பும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே நான்கு கிரகங்களும் நான்காம் இடத்துல சனி பகவான் உட்பட ஞானகாரகன் கேது பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த பிராபலங்கள் விலகி பிரபல்யம் உதயமாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அனுபவங்கள் அதிகமானால் அமைதி மிகுதியாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புத்தடி மாரியம்மன். அதிஷ்டையன் எட்டு, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் JK. துவளாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியும் மனம் எதிர்பார்த்த வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி லாபஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியும் கலஸ்தர ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளை சந்திக்க முடியும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்கள் நட்டமில்லாத நன்மையையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைத்து பெற வேண்டியது வருமானம், உணர்ந்து பெற வேண்டியது தன்மானம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பர நடராஜர். அதிஷ்டையன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் TO. சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெத்தவங்களோட வாழ்த்தும் மற்றவங்களோட மரியாதையும் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவானோடு சூரியன் புதன் சுக்கர பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால அம்சங்களும் வம்ச விருத்தியும் அதிகரிக்கும். தீட்டிய திட்டங்களில் தெளிவாக செயல்பட்டு உறுதியான ஒரு வருமானத்தையும் சந்திக்க முடியும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட, கட்டிடம் சம்பந்தப்பட்ட, தோல் சம்பந்தப்பட்ட, பால் வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்கள் ஓரளவு வருமானத்தோடு கூடிய வெகுமானத்தை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால பொறுமையும் பக்தியும் எவரையும் கைவிடுவதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷன். அதிஷ்டையன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் FU. உபயோகமான வாழ்க்கையை விரும்பும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நண்பர்களால் பண வரவும் சொந்தங்களால் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சனி பகவானோடு ஞானகாரகன் கேது பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால திடமான முடிவுகளும் அதே சமயத்தில் எதிர்கால தேவைகள்
பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு திட்டங்களும் இன்றைய நாளில் உதயமாகும். குடும்பத்தில் ஒற்றுமைக்கு மேலான குதூகலம் மிகுதியாகும். பிள்ளைகள் வகையில் மன நிறைவும் மன சந்தோஷமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆரோக்கியத்தின் அற்புத மருந்து சிரிப்பு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமட ரங்கநாதர். அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜே. தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரயாணத்தின் மூலமாக பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பெருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் 4 கிரகங்கள், அதே சமயம் லாபஸ்தானத்தில் குரு பகவான், அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் ராசி அதிபதி சனி பகவான். இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால புதிய புதிய முயற்சிகள் பலனளிக்கும். புதிய திட்டங்கள் பெரிய பெரிய அளவுக்கு உங்களை வந்து பிரபல்யமாக்கும். அதே சமயத்தில் சாதாரண உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கூட சொந்த தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். குறிப்பாக தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்தை அடைவதற்குண்டான பொறுப்புகள் சிறப்பாகவே அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நல்லதுக்கு மட்டுமே தலையாட்டுபவன் நண்பன், சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுபவன் கள்வன் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயு லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் பி. ஆறுதல் உள்ளமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இருக்கிற கிரகங்களில் சுப கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான வகையில் பண வரவு அமையும். அதே சமயம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை எதிர்பார்த்த அதாவது திருமண வயதில் உள்ளவர்களும் திருமண வயதை கடந்தவர்களும் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் மறுமணம் இல்லாத திருமண பேச்சு உறுதியாகும். கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த பெண்களுக்கு உங்களுடைய மனம் எதிர்பார்த்த வரன் கிடைக்கக்கூடிய மாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய ஒரு பாக்கியத்தை உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்ந்தவனுக்கு அனுபவமும் வாழுகிறவனுக்கு காலமும் கை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள பத்ரகாளி. அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் வெளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஜி. வளைந்தும் நெளிந்தும் வாழ தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியாகவும் மங்களகாரகராகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கலஸ்தர ஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. கடந்த காலங்களில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். ஒரு சில குடும்பங்கள் அதாவது இணக்கமில்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேர்ந்து மற்றவங்க பார்த்து வணக்கம் போடுற மாதிரி வாழ்ந்து காட்ட முடியும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால ஏறுமுகம் காண ஆறுமுக கவசம் படிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரியூர் எல்லை அம்மன். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்என். எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய இன்றைய ராஜயோக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் ஷட் கிரீடதாராய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் ஷட் கிரீடதாராய நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.